பிக் பாஸ் சீசன் ஃபைவ் தமிழோடைய வீட்டில் இன்றைக்கி தான் வந்துட்டு முதல் நாளே காலையிலேருந்து யாரெலாம் வந்துட்டு பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ இல்லையோ ராஜு அப்புறம் நம்மளுடைய பிரியங்கா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இப்போ தான் வந்துட்டு மூணாவது பிரமோ வெளியே வந்துட்டு இந்த மூணாவது பிரமோல கூட வந்துட்டு ராஜு தான் முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ணியிருக்காரு அதாவது வந்துட்டு ஒரு பேய் கதை சொல்லியிருக்காரு அதுவும் ரெண்டு பேய்ங்களை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டேன் வேற யாருமே கிடையாது யாக்கி பெரி தென் அக்ஷாராப் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு முடிய வெள்ளை கலரில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே எதிர்க்கு உட்கார வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு தாமரை செல்வி கிட்ட ஒரு பேய் கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பேய் கதையை கேட்டோ தாமரை செல்வியுடைய எக்ஸ்பிரஷன் இருக்குதே எப்பாடா இந்தம்மா மூன்று கூத்து போய் நஷ்டுவமானு சொன்னால் நாற்பது லட்சத்துக்கு நஷ்டம் வருவாங்களாம் அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஓவர் ஆக்டிங் ஏன்னா அவள் சொன்ன கதை அந்தளவுக்கு ஒன்றும் பயங்கரமாலாம் கடிவே கிடையாதுங்க ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு ஆனால் குத்தாங்க பாருங்க ஒரு எஃபெக்டே எப்பா பயங்கரமான எஃபெக்ட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக யாருக்கு நடிப்பில் சான்ஸ் கிடைக்கிதோ இல்லையோ தாமரை செல்வி வெளியே வந்தவனோ அவங்களுக்கு செம்ம சான்ஸ் கிடைக்கணுன்னு டவுட்டே கிடையாது அப்படி ஒரு ஆக்டிங் கேப் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ப்ரொமோ வேப் ஸோ அந்த மூணாவது ப்ரொமோ சற்று முந்தான் வெளியே வந்துருக்கி ராஜு வந்துட்டு கதை சொல்ல தாமரை செல்வி வந்துட்டு கதிற முன்னாடி அந்த ரெண்டு பேர் வந்துட்டு உட்காந்து பேச இப்படி அந்த ப்ரமோ வந்துட்டு வெளியே வந்திருக்கு என்ன தான் ப்ரமோ போட்டு முட்டு கொத்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ இருக்க எல்லாருமே வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் இருக்கணும் செம்ம இருந்தால் தான் அதுவும் எல்லாருமே பிரியங்கா கூட சண்டை போட்டால் கண்டிப்பாக எல்லா மூஞ்சியுமே வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரிஜிஸ்டர் ஆகணும் முதல்ல உள்ளே போயின்னுக்கிறவங்க பேர் மக்கள் வாயில் வரதுக்கே ஒரு வாரம் ஆகும் போல் இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்துக்குது அக்ஷாரா யாக்கி பெர்ரி என்னென்னவோ வந்துகிட்டு இருக்கீங்க எனக்கே சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பார்த்து தான் பச்சிட்டு இருக்குன்னா பாருங்களேன் ஸோ அவங்களுடைய பேரெல்லாம் உள்ளே வந்திருக்கு இவங்கெல்லாம் முதல்ல தமிழ் தானா அப்படி பிக் பாஸ் தமிழ்க்குள்ளே எதுக்காக இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்றதே சுத்தமாக புரியல ஏன்பா தமிழ் பிக் பாஸ் பார்க்குற மாதிரியே கிடையாதுங்க ஏதோ வந்துட்டு ஹிந்தி பிக்பாஸை பார்த்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான் பல பேருடைய கமெண்ட் இருக்குது ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறமா போட்டியாளர்களை கொஞ்சம் பார்த்து வைட் கார்டில் என்ட்ரீல ஸோ மேலே இது போட்ட கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை இது வந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்